பாளையம் இறங்கி விடுவிக்கின்ற தேவன் நம் தேவனாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:7 வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி. பாளையம் இறங்கி விடுவிக்கின்ற தேவன் நம் தேவனாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, அவருக்கு பயந்து, இந்த பயந்து என்று சொல்லும் பொழுது ஏதோ நடுக்கத்தோடு இருப்பது மாத்திரமில்லை. எங்கள் அப்பாவுக்கு நான் பயப்படுகிறேன் என்றால் அவருடைய வார்த்தைக்கு, அவர் சொல் பேச்சுக்கு நான் கீழ்ப்படுகிறவனாய் இருக்கின்றேன். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி வாழ்கின்ற நமக்கு அவருக்கு பயந்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு கர்த்தரை நாம் சேவிக்கும் பொழுது நம்மை சுற்றி பாளையம் இறங்கி பாதுகாக்கின்ற தேவன் நமக்கு இருக்கின்றார். அப்போ நமக்கு எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு நமக்கு தெரியாது. பிரியமானவர்களே, ஆனால் நம்மை காக்கின்ற தூதன் அவர் நம்மை, நம்முடைய கால்களை தள்ளாட விட மாட்டார். பிரியமானவர்கள், பாளையம் இறங்கி பாதுகாப்பார். தானியேலின் புஸ்தகத்தை பார்க்கும்போது தானியேல் ஜெபிக்கின்றான், ஆனால் வஞ்சகமாய் ஒரு திட்டம், ஒரு சூதான ஒரு சட்டத்தை போடுகிறார்கள், சூழ்ச்சியான ஒரு சட்டம். அந்த சூழ்ச்சியின் சட்டத்தின் நிமித்தமாக சிங்க கெபியிலே தானியேல் போடப்படுகின்றார். போட்ட பிறகு நேபுகாத்நேசாருக்கு தெரியும், தப்பு இது, ஆனால் தப்பிச்சிருவார் அப்படின்னு சொல்லி தான் அடுத்த நாள் காலில் வரார். வந்துட்டு தானியேலே அப்படின்னு கூப்பிடும்போது தானியேல் அங்கே அழகாக உட்கார்ந்து இருக்கிற உங்கள் நாய்க்குட்டிங்க மாதிரி அந்த சிங்கக்குட்டிகள் இருக்கின்றது. அப்போ எழும்பி வந்ததுமே கர்த்தர் என்னை பாதுகாத்தார் என்று சொல்லி தானியேல் சொல்லுகின்றான். அப்போ பாருங்கள், நேபுகாத்நேசாருக்கு எவ்வளோ கோபம் வந்து அந்த சட்டத்தை, சூழ்ச்சியான சட்டத்தெல்லாம் போட்டாங்க பாருங்கள், அவங்க அவங்க குடும்பத்தின் மக்கள் எல்லாரையும் அந்த சிங்கக்கெபியிலே போட்டான் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். எல்லோரும் மடிந்து போனார்கள். எந்த ஒரு திட்டம் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றதோ அந்த திட்டத்தை தீட்டுகிறவர்களே அதில் விழுந்து மடிந்து போவார்கள். கர்த்தர் பாளையம் இறங்கி பாதுகாப்பார். ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு சகோதரி வல்லமையாய் பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள். அங்கே வந்திருந்த வாலிப மக்களுக்கு அது பிடிக்கலை, நம்ம வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டம் தீட்டினாங்க. இவங்க பிரசங்கம் பண்ணாங்க, ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த திட்டம் தீட்டினது வந்து அந்த கன்வென்ஷனை ஆயத்தம் பண்ணினாங்க பாருங்கள், அவங்களுக்கு தெரிய வந்தது. ஆகவே அவங்க போலீஸ் இடத்துலலாம் போய் சொல்லி இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பாதுகாப்பு கொடுக்கலான்னு போலீஸ் வந்து பார்க்கும்பொழுது அந்த அம்மா வீட்டை சுற்றிலும் பெரிய பெரிய திடகாத்திரமாக இருக்கக்கூடிய மக்கள் நின்று கொண்டு, காவலாளிகளாக நின்று கொண்டு, கையில் ஈட்டியோட கூட எல்லா பாதுகாத்து கொண்டிருந்த அந்த காட்சியை பார்த்துட்டு, நீங்கள் எங்கேருந்துப்பா வந்தீங்க, நாங்கள் பாதுகாப்புக்காக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லாங்க. சொன்னதுமே சரி, போலீஸ் பார்த்தாங்க, சரி இவங்க ஏற்கனவே இருக்கிறாங்களே நம்ம அப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும்பொழுது தான் தெரிகின்றது, அங்கே நின்றவர்கள் கர்த்தருடைய தூதன் அனுப்பப்பட்டதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, நம்மா ஜெபிச்சுட்டு போய் படுத்தவங்க தான், அவங்களுக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள் தெரியாது. எலியா சொல்கிறார் பாருங்கள், என் வேலைக்காரனுடைய கண்ணை திறந்தரலும் கர்த்தாவே, அவன் பார்க்கட்டும் எத்தனை வல்லமையாக நீங்கள் பாளையம் இறங்கி பாதுகாக்கின்ற தேவன் என்று சொல்லி. அப்படி தான் பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே எத்தனை நம்மை தாக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தருடைய தூதன் நம்மை சுற்றி பாளையம் இறங்கி, நம்முடைய குடும்பத்தை சுற்றி, நாம் செய்கின்ற வேலைகளை சுற்றி பாளையம் இறங்கி பாதுகாக்கின்ற தேவன் நமக்கு இருக்கின்றார். தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். அன்பும் மகா இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலே சுவாமி என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். அவர்கள் எதிர்கொண்டிருக்கின்ற எல்லா சவால்களிலும் கர்த்தாவே, ஆண்டவரே பாளையம் இறங்கி பாதுகாக்கின்ற தேவன் எங்களோடு கூட இருக்கின்றார். குடும்பத்தை பாதுகாத்தரலும் ஆண்டவரே, வேலையை பாதுகாத்தரலும் ஆண்டவரே, ஒவ்வொரு முயற்சியும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பாளையம் இறங்கி பாதுகாக்கின்ற தேவன் எங்களுக்கு இருக்கின்றபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.